வாழ்த்தலாம் வாங்க பர்வின் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த பாடத்துல பர்வின்ன்ற பொண்ணு அப்புறம் வந்து அஜ்மல் அப்படிங்கற பையன் பர்வின் படம் வரைந்து கொண்டு இருந்தால் அப்போது அஜ்மல் வந்தான் அவ பர்வின் என்ன பண்ணிட்டு இருக்கா படம் வரையிட்டு இருக்கா அப்ப அஜ்மல் அங்க வந்திருக்கான் ஐ மயில் அழகாக உள்ளது அக்கா என்றான் அஜ்மல் அஜ்மல் என்ன சொன்னான் அவ வந்து மயில் வரையிட்டு இருக்கா ரொம்ப அழகா இருக்கு அப்படினு சொல்றான் வா வா உனக்கு பிடிக்குமே வண்ணம் தீட்டுகிறாயா என்றால் பர்வின் பர்வின் என்ன சொல்றா வா வா உனக்கு தான் பிடிக்குமே அதுக்கு கலர் பண்றியா வண்ணம் தீட்டுகிறாயா அப்படி சொல்லிட்டு பர்வின் கேக்குறான் ஓ ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல் அஜ்மல் என்ன சொன்னா ஓ பண்றேனே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வந்தானாம் இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அஜ்மல் என்றால் பர்வின் அந்த மயிலுக்கு இறகு இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு நடுப்புற எழுதுறதுக்கு இடம் விட்டுட்டு நீ அதுக்கு வண்ணம் தீட்டு அப்படி சொல்லிட்டு கலர் பண்ணு அப்படி சொல்றா பர்வின் ஏனக்கா என்று கேட்டான் அஜ்மல் இதுக்கு வந்துட்டு இடம் விடணும் என்ன எழுத போறீங்க அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கறான் அதுக்கு சொல்றா அவ அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுத போகிறேன் அங்க வந்து அந்த இடத்துல அந்த தொகையில் வந்து ஒரு 12 போட்டுட்டு அதில் ஆங்கில மாதத்தோட பெயர்லாம் எழுத போகிறேன் அப்படி சொல்லிட்டு பர்வின் சொல்கிறா இது நாள் காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல் நாள் காட்டி பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறான் இல்லை சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லை இது நினைவூட்டி என்றால் பர்வின் பர்வின் சொல்கிறா நாள் காட்டி கிடையாது நினைவூட்டி நினைவூட்டியா புரியும்படி சொல்லேன் அக்கா சினிங்கன்னா நஜ்மல் நினைவூட்டியா அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறான் இதை ஆசிரியரிடம் தருவேன் அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றால் பர்வின் இதை வந்து நான் என்னோட ஆசிரியர்கிட்ட கொடுக்க போகிறேன் அந்த மாதங்களில் பிறந்தவங்களோட பெயரெல்லாம் அதில் எழுதி வச்சுக்கலாம் ஒரு ஒரு மாதத்துக்கும் அப்படி சொல்லிட்டு பர்வின் வந்து சொல்கிறான் எதற்காக அக்கா அப்படி சொல்லிட்டு அஜ்மல் கேட்குறான் எதுக்கு அப்படி பண்ணணும்ன்ட்டு மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டி அந்தந்த மாதத்தில் பிறந்தவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சுட்டா நம்ம மறக்காமல் அவங்களுக்கு விஷ் பண்ணலாம்ல வாழ்த்து சொல்லலாம்ல அதுக்காக தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டியே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்வின் சொல்கிறான் நன்றாக இருக்கிறதே எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல் ஓ சூப்பராக இருக்கே எங்கள் என்னோடய கிளாஸ்க்கும் என்னோடய வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஓ செய்யலாமே இனி எல்லாரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம் இனி எல்லாரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம மறக்காமல் விஷ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இங்கே பாருங்க அவங்க பண்ண நினைவூட்டி பிறந்த நாள் நினைவூட்டி இருக்கா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்போது இதில் ஜனவரியில் பிறந்தவங்களோட பேர்லாம் இங்கே பிப்ரவரியில் பிறந்தவங்களோட பேர் மார்ச் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டாக்கா நம்ம மறக்காமல் அவங்களுக்கு விஷ் பண்ணலாம் அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கா இங்கே நம் அந்த 12 ஆங்கில மாதத்தோட பெயர்கள் வந்து இங்கே இருக்குது பொருத்தமான குறியீடுக சரி தவறு பர்வின் மயில் படம் வரைந்தால் சரி அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும் சரி பர்வின் செய்தது நாள் காட்டி பர்வின் அவ பண்ணது வந்துட்டு நினைவூட்டி பண்ணான் அதனால் தவறு நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர் தவறு ஆங்கில மாதங்களின் பெயர்களை தான் எழுதினாங்க பொறுத்துக வண்ணம் தீட்டியது அஜ்மல் மயில் வரைந்தது பர்வின் பர்வின் தான் அந்த படத்தை வரைஞ்சா அஜ்மல் வந்து கலர் பண்ணான் வண்ணம் தீட்டினான் பிறந்த நாள் எனது நினைவூட்டி ஆங்கில மாதங்கள் மொத்தம் எத்தனை 12 ஸோ இது நாளுக்கையும் இங்கே பண்ணிடணும் அடுத்த கேள்வி பதில் ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் எது ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் ஜனவரி நீ பிறந்த ஆங்கில மாதம் எது நான் பிறந்த ஆங்கில மாதம் மே இது நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அதை போடணும் ஜூன்னா இங்கே ஜூன் ஜனவரினா ஜனவரி பிப்ரவரினா பிப்ரவரி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தை இங்கே மாற்றி போடணும் ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் எது ஆங்கில மாதங்களில் கடைசி மாதம் டிசம்பர் டிசம்பர் மாதம் தான் கடைசி இங்கே உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்கள் வகுப்புக்கான பிறந்த நாள் நினைவூட்டி
இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாதம் எழுதிட்டு உங்கள் கிளாஸில் இருக்கிறவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு விஷ் பண்ணலான்றதுக்காக நீங்களே இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்து குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புக. இங்கே ரெண்டுமே வரி வரின்னு முடியுது. ஜனவரி இதில் வந்து அஞ்சு, இந்த சொல்லில் பார்த்தா அஞ்சு இருக்குது இந்த மாதத்தில், அதனால் ஃபிப்ரவரி. இங்கே இம்ப இர் இருக்குது. நவம்பர் டிசம்பர் இதிலெல்லாம் வந்துட்டு இம்பர் அப்படின்னு வருது. செப்டம்பர் இதிலெல்லாம், இதில் பார்த்தீங்கன்னா இது நவம்பர் இது டிசம்பர் அப்படின்னு வரும். இங்கே லை இன் இருக்குது, இங்கே ஒரே ஒரு எழுத்து தான் மிஸ் ஆகிருக்கு. ஜூன் ஜூலை, இங்கே பர் அதில் முடிஞ்சிருக்கு. அக்டோபர் செப்டம்பர். தேங்க்யூ.